ஹலோ மக்களே, இது உங்களுடைய தமிழ் ராக்டேக் சேனல் மற்றும் நான் உங்களுடைய காலை. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம புயல் பற்றின ஒரு ஆராய்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆராய்ச்சி நடத்த போகிறேன் நான் தான், ஓகேவா? இதை வந்து நீங்கள் யார் வேணால் பார்க்கலாம். இந்த இதை வந்து windy.com யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் யார் வேணால் போயிட்டு இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். புயல் எப்படி உருவாகுது, இல்லைனா வந்து நம்ம வெதர் கண்டிஷன் எப்படி, நம்ம ஊராண்ட எப்படி வெதர் இருக்குன்றது எல்லாமே நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி நைட்டு இப்போ வந்து ஒரு 9:30 தான் ஆகுது. இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா புயல் எதுவும் இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டு இருக்குன்ற மாதிரி காட்டுது. இதில் போயிட்டு ரெயின் தண்டர் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த டைமில் எங்கெங்கே மழை பெய்யும் எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க. இங்கே வந்து நான் இருக்க ஏரியாவில் மழை இல்லை மக்களே. ஸோ இப்போதைக்கு மழை இல்லை. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை இருக்க மாதிரி காட்டுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி 1ஆம் தேதி அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மழை இல்லை. ஸோ அதுக்கப்புறமா வரதை நான் வந்துட்டு விண்டுன்றதில் நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடிலேருந்து காட்டினதான் உங்களுக்கு நல்லா புரியும் இந்த புயல் எப்படி உருவாகுதுன்றது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக வந்து ஒரு புயல் மாதிரி இருக்குது, ஐ மீன் காற்றழுத்த தாழ்வுநிலை இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நான் வந்து வந்துகிட்டே இருக்குது. வந்துகிட்டே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து அது வந்து கரைஞ்சிடுது. ஸோ கரைஞ்ச உடனே இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்துட்டுருக்குது. வியட்நாம் அந்த சைட்லேருந்து காற்று வந்து வந்துகிட்டே இருக்குது. அந்த காற்றெல்லாம் பார்த்திங்கன்னா சேர்ந்து இந்த இடத்துல முடிஞ்ச புயலோடு இங்கே நிறைய காற்றழுத்த தாழ்நிலை உருவாகிட்டே இருந்ததோட சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு காற்றழுத்த தாழ்நிலையாக உருவாகுது. அந்த காற்றழுத்த தாழ்நிலை பார்த்திங்கன்னா இந்தியாவை நோக்கி வந்துகிட்டே இருக்குது, ஓகேவா? ஸோ இந்தியாவை நோக்கி வந்துகிட்டே இருக்குது, கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகுது. மற்ற காற்றழுத்த தாழ்நிலை புயலோடு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்குது மூமெண்ட்டில். ஸோ ஒரு 2 நாளில் இந்த புயல் வந்து கரைஞ்சி போயிடுற மாதிரி தான். ஸோ 2ஆம் தேதி வந்து வந்துட்டுருக்குது. 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்நிலையாக வந்து உருப்பெறுது. ஸோ இதை வந்து கன்ஃபர்மேஷனாக எதுவும் சொல்ல முடியாது, இது வந்து உருவாகுமான்றதே கிட்டத்தட்ட டவுட்டாக தான் இருக்கும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வானிலை ஆராய்ச்சி சேட்டலைட்லாம் யூஸ் பண்ணி இது வந்து பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து ஒன்று உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதை மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் நாள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் உருவாகி ஸோ கிட்டத்தட்ட 3ஆம் தேதி ஈவினிங்லாம் ஒரு புயலாகவே உருவாகுது. இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக இருக்கும் இது, ஓகே? இது வந்து ஓகே ப்ரோ, இப்போ தான் பார்த்தீங்கன்னா இது நெல்லூர் விஜயவாடா அந்த சைடு தானே போகுது, சென்னைக்கு ஆபத்து இல்லைன்னுவீங்க. பட் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் நேற்று இதை நான் பார்த்தேன். நேற்று இதை நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் இருந்தது புவனேஸ்வர் இந்த ஏரியா கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த புயல் வந்து கிராஸ் ஆகிறமே கொடுத்துருந்தாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் அந்த சைடு, ஐ மீன் நெல்லூர் இந்த மாதிரி சைடில் வந்து கிராஸ் ஆகிறமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம், ஏன்னா கணிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓரளவு தான் கெஸ் பண்ண முடியும், கெஸ்ஸிங் வச்சு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் நான் போன முறையும் இந்த காட்டுறது காலநிலையை வந்து பார்த்திங்களா அதுக்கும் நான் இந்த மாதிரி தான் பார்த்தேன். பார்க்கும்போது அதுவும் வந்து விஜயவாடா அந்த சைடு தான் போன மாதிரி இருந்து. லாஸ்ட்டை பார்த்திங்கன்னா சென்னைக்கு டேரெக்டாகவே வந்தது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையாலையும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சொல்ல முடியாது. ஆனால் வந்ததுன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சென்னை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃப்ளட்டில் தத்தளிச்சிட்டு தான் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல், உங்களுடைய உடைமைகளை எல்லாம் பாதுகாத்து வச்சுக்கோங்க, துணியெல்லாம் துவச்சி போட்டுக்கோங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ஓகே கேஸ். பார்த்திங்கன்னா இது ஒரு அலர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட 4ஆம் தேதி இப்போ வந்துட்டு மழை பெஞ்சி இன்னும் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு இந்த 2 நாள் தான் மேக்ஸிமம் மழை பெய்யும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மழை நின்றுடும். ஒரு மூணு நாள் பார்த்திங்கன்னா மழை எதுவுமே இருக்காது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் ரொம்ப பயங்கரமான அதிதீவிர புயலாக கூட ஆகிறக்கூட சான்சஸ் இருக்கும், சொல்ல முடியாது. ஏன்னா வந்து வரது ஃபுல்லாக ஓஷனாக இருக்கனால பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பலர் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. ரொம்ப பட்ட அறுவல் போட்டிருந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து மாற்றிக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ போகிறாங்க, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, ஹேவ் குட் டே டுமாரோ, பை பை.